எங்கே பார்த்தாலும் தனுஷ் ஐஸ்வர்யாவோட விவாகரத்து பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் இப்படி பேசிகிட்டு இருக்க நிலையில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேருமே தங்களோட வேலைகளில் பிஸியாக இருக்காங்க. தனுஷ் பாதி, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ஐஸ்வர்யா தான் இயக்கிட்டுருக்க ஆல்பம் பாடல் வேலைகளில் இருக்காங்க. இதற்கிடையில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சமூக வலைதளங்களில் போஸ்ட்டையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்களை பற்றி சமூக வலைதளங்களில் பல தகவல்களும் வதந்திகளும் பரவிட்டுருக்க நிலையில் சமீபத்தில் ஒரு தகவல் தீயாக பரவிச்சு. அதாவது 3, வைராஜாவை போன்ற படங்களை இயக்கின ஐஸ்வர்யா மறுபடியும் படம் இயக்க போகிறதாகவும், அதில் சிம்பு கதாநாயகனாக நடிக்க போவதாகவும் ஒரு தகவல் பரவிச்சு. நம்ம சேனல்லையே கூட அந்த வீடியோவையும் போட்டிருப்போம். மேலும் இந்த படத்தோட கதையை ஐஸ்வர்யா தன்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு உருவாக்க போகிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த செய்திக்கு சிம்பு தரப்பில் இருந்து விளக்கம் வந்திருக்கு. இந்த செய்தியில் எந்த உண்மையுமே இல்லை, இது முழுக்க முழுக்க வதந்தின்னு சிம்பு தரப்பில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த விளக்கம் மூலமாக இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான் அதிகமாகவே பரவிக்கிட்டு இருக்கு. அதுதான் சீக்கிரமாக மக்கள் மத்தியிலையும் போய் சேருது. அது என்னமோ தெரில, ஒரு பொய் தகவல் தான் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல் அதைத்தான் விழுந்து விழுந்து ரசிக்கிறாங்க. சமீபத்தில் கூட கொரோனா குமார் திரைப்படத்தை ட்ராப் பண்ணிட்டதாக கூட சில வதந்திகள்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு.